ஏ ராஜா அக்கறை புளிப்புங்கிறது அக்கறைக்கு இக்கறை. பாதாம் பிஸ்டா எல்லாம் போட்டு மாப்பிள்ளைக்கு சத்தா கொடுத்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் பெண் வீட்டிலேருந்து வந்து தின்பண்டங்கள்ரா. ஹாய் ஹலோ நம்ம மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுலை வ்ளாக்ஸ். நம்ம சுலை வ்ளாக்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் மச்சானுக்கு வந்து இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம். அதுக்கு வந்து சீரு பூச்சப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண சீரீஸாக இருக்கும். சீரு பூச்சப்பு ரிசப்ஷனு கல்யாணம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸாகவே போகும். ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் அந்த கல்யாண சீரீஸ் பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் போகலாமா? இதுதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சீர் அதாவது பெண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்கிற இது சீர், இதெல்லாம் வந்திருக்குது. சீர்னா என்ன ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கயல்பட்டின கலாச்சாரப்படி வந்து நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து பெண்ணு வீட்டிலேருந்து கொடுத்து விடுவாங்க. ஆக்சுவலி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நல்லா சத்தான ஐட்டம் இந்த பாதாம் பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு அந்த ஹரிரா பால்னு சொல்லிட்டு சொல்லுவோம், நம்ம ஒரு பாரம்பரிய ஹரிரா பால். அதை வந்து நல்லா சுட்டாக நல்லா காய்ச்சி அதில் வந்து நிறைய அந்த மேவா ஐட்டங்கள்லாம் போட்டு நல்லா போட்டு அரைச்சி விட்டு அதை வந்து கொடுத்துடுவாங்க. சில பேர் வந்து அதை பால் குடத்தில் கொடுத்து விடுவாங்க, சில பேர் வந்து ஹாட் பாக்ஸ் மாதிரி ஒரு பெரிய சைஸில் அது கொடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் பழங்கள்லாம் வரும். பழங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம், அன்னாசி பழம், திராட்சை பழம், இதெல்லாம் சேர்த்து ஒரு பழங்கள் ஃபுல்லாக வரும். அது போக அக்கறை புளிப்புன்னு சொல்லிட்டு வரும். அந்த அக்கறை புளிப்பு என்னான்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க கேட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் சீப்பணியாரம் வெள்ளரியாரம், இது நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ், நம்ம காயல்பட்டினத்துடைய பாரம்பரிய ஸ்நாக்ஸ். இதெல்லாம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 100 வருஷம் 90 வருஷமாக இது இருக்குது. இதெல்லாம் இந்த சீருடைய ஐட்டம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாக பழங்கள். இதெல்லாம் பழங்களுக்கு வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி கூடலை எப்போ நல்லா தூக்க முடியல, அவ்வளோ நிறைய இருக்குது. சப்போட்டா, மாம்பழம், அன்னாசி, தர்பூசணி, செவ்வாழை, கிரேப்ஸு, டிராகன் ஃப்ரூட்டு, கிவி ஃப்ரூட்டு, இந்த மாதிரி பழங்கள்லாம் வச்சு கொடுப்பாங்க. பெண் வீட்லேருந்து கொடுத்துடுவாங்க. இந்த வாளியில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சீப்பணியாரம். இது வந்து சீப்பணியாரம், இது வந்து வெள்ளரியாரம். இது வந்து நம்ம ஊருடைய பாரம்பரிய ஸ்நாக்ஸ். இது வந்து ரெண்டு வாளியில் கொடுத்துட்ருக்காங்க. இது எதுக்குன்னா, வீட்டுக்கு வந்து இது ரெண்டு வாளியுமே மாப்பிள்ளையே ஃபுல்லாக சாப்பிட போகிறது கிடையாது, அவங்க சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. இதெல்லாம் பெண் வீட்லேருந்து வந்து தின்பண்டங்கள்ரா, அதனால் கொடுத்து சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பால், இது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம அட்டைப்பால் கொடுத்துட்ருக்குறாங்க. இது மாஷாலா சூப்பராக அத்தி பழத்தில் பிஸ்தா, பாதாம், கேஷ்யூஸு எல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து ஹல்வா, நம்ம ஒரு காயல்பட்டின பாரம்பரிய அல்வா. இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துடுவாங்க. முன்னாடியே வந்து ஒரு டப்பாவில் கொடுத்துடுவாங்க. இது இந்த மாதிரி இப்போ வந்து சில்வர் டைப்பில் கொடுத்து விடுறாங்க. உள்ளக்க இந்த மாதிரி அல்வா இருக்கும். இந்த இதுவும் அப்படி தான். அல்வா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாப்பிள்ளை வந்து அவரோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறக்காக இந்த மாதிரி கொடுத்து விட்ருக்காங்க. இதுதான் நம்ம சொன்ன இந்த அக்கறை புளிப்பு. இது வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி இருக்குது. நம்ம வந்து அவங்களை வந்து மறுநாள் காலையில் தான் இதை ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து ஹரிரா பால். நம்ம சொல்லுவோம்ல, இந்த பாதாம் பிஸ்டா எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா கரகரம் ரெடி பண்ணி மாப்பிள்ளைக்கு சத்தாக கொடுத்து விட்ருக்குறாங்க. இது வெங்காய பணியாரம், நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் வெங்காய பணியாரம். இது வந்து பணியாரம் தான், என்ன வெங்காய ஷேப்பில் இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஈஜிப்தில் உள்ள ஸ்வீட்டு. ஈஜிப்தில் உள்ள நம்ம முன்னோர்கள் வந்து ஈஜிப்துடைய பாரம்பரிய ஸ்வீட்டை வந்து நம்ம ஊர்லேயே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வெங்காய பணியாரத்துக்குன்னு தனி சரித்திரமே இருக்குது, அதை நம்ம பின்னாடி சொல்லலாம். இப்போதைக்கு இதுக்கு பேர் தான் வெங்காய பணியாரம் பார்த்துக்கிறோம். ஆக்சுவலி இது வந்து மிக்சர், இதுவும் ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்துருவாங்க. ஜெயந்தி ஸ்வீட்லேருந்து வந்துருக்குது மிக்சர்னால். ஊரை பொறுத்தவரையும் மொத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக வெறும் இந்த கார பூந்தி, ஓமப்பொடி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து தேங்காய் எண்ணெய் மிக்சர் அப்படின்னு சொன்னோன்னா, முந்திரி பருப்பு, உருது பக்கடா, சிப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, கேக்கு வந்திருக்குது. கேக் எங்கேருந்து வந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காயல் பேக்ஸ்லேருந்து வந்திருக்குது. கோமான் ஸ்ட்ரீட் காயல் பேக்ஸ்லேருந்து வந்திருக்குது. இங்கே பாருங்கள், ஃபோன் காண்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேக்கை பார்த்தீங்கன்னா, மாஷா அல்லாஹ் ஜோராக இருக்குது கேக்கு. இங்கே பாருங்கள், இது அப்படியே வச்சிடணும். இதை நம்ம ரிவ்யூ விட்டுருவோம் நக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளை அவன் வெட்டி பார்த்துருவோம், அதனால் சரி வராது. இதை அப்படியே வச்சிடலாம். இது வந்து சீனி, அதாவது நம்ம பாலும் சீனின்னு சொல்லுவோம்ல. என்கேஜ்மெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, பாலும் சீனியும் கொடுத்து விடுவாங்க. ஒரு குடத்தில் பாலும்,
இதில் சீனியும் போட்டு தாளத்திலும் கொடுத்துருவாங்க. அதில் வந்து மாப்பிள்ளையோட நேமும் பொண்ணோட நேமும் எழுதி கொடுப்பாங்க. பேர் வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது, ஏதாவது ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டாக இன்சியல் மாதிரி ஹெச்என்னு எம்ஏஎன்னு இந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க. அது வந்து இப்படி இந்த மாதிரி நட்ஸு இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி சூப்பராக கொடுத்துருவாங்க. சில வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாக்லேட்ஸ், ஜிம்ஸ் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில சாக்லேட்ஸை வச்சு கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துடுவாங்க. இதுக்கு பேர் தான் போனவன். இந்த போனவன் கிட்டத்தட்ட 200 வருஷமாக இருக்குது, லெப்பப்பாவுடைய காலத்துலேருந்தே இருக்குது. இது வந்து சில பேர் வீட்டில் வைப்பாங்க, சில பேர் வீட்டில் வைக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் வந்துடாது. அந்த கைப்பக்குவன்னு ஒன்று இருக்குது, பார்க்கறதுக்கு என்னதான் அது பூரி ஷேப்பில் இருந்தாலும் அது பூரணமாக கிளம்பி வர்றது தான் மேட்ரு. ஆமாம், அது என்ன அக்கறை புளிப்பு, அக்கறை புளிப்புன்னு நினைக்க அரிசி மாவு, தேங்காய் பால், எலுமிச்சை, அதுக்கு பேர் தான் அக்கறை புளிப்புன்னு அது செய்வாங்க. ஆமாம், அதுக்கே அக்கறை புளிப்புன்னு பேர் வந்துச்சு. எல்லாம் வந்து இளமைச்சம்பளம் புளிப்பு செய்யறது, அக்கறையோட செய்யறது, அது அக்கறையோட செய்யறதுனால அக்கறையோட செய்யறாங்க. அதுப்பதான் அந்த டேஸ்டே வரும், அக்கறை தப்பிட்டு நினைக்க இக்கறை அதாவது பெண் வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. ஏ ராஜா, அக்கறை புளிப்புங்கிறது அக்கறைக்கு இக்கறை, எந்த கரையை பார்த்தாலும் உனக்கு புளிப்பு தான்டா, அதை சகிச்சு வாழணுண்டா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் அக்கறை புளிப்புக்கான அர்த்தம். ஏன்னா அதானே அதே தான். ஆ ரைட், ஓகே, சரி ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா பூச்சப்பு, அதை வந்து தனியாக பார்க்கலாம். ஸோ வாங்க கரெக்டாக இப்போ டைமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா மணி வந்து 7:30 ஆகுது. இப்போ வந்து பெண்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க பூச்சப்புக்கு வந்து, எல்லார் வீட்டிலேருந்து பார்க்க வருவாங்க, சொந்த பந்தங்க எல்லாம் வந்து வீட்டில் வந்து பார்க்க வருவாங்க. பூச்சை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பெண் வீட்டிலேருந்து ஒரு சீதனை மாதிரி போகும். இதே வெளியூரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா பெண் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வராதனால பெண் வந்து வர சொல்லி சட்டி புட்டி பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது, இங்கே வந்து மாப்பிள்ளை தான் வாழ போகிற வீட்டுக்கு பெண் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு போவாங்க. இந்த பூச்சப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் தாளத்தில் வந்து அந்த வீட்டுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ரைஸ் குக்கரு, ஹாட் பாக்ஸு, சோப்பு, சீப்பு எல்லாத்தையும் அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. சில வீட்டில் வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து கையில் தூக்கி போக முடியாது, அதெல்லாம் ஒரு வண்டியில் வச்சு அப்படி கொண்டு போவாங்க. இந்த கயல்பட்டணத்துலேயே பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வராங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி ஒரு வரலாறாகவே இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு சீரை தனித்தனியாக எடுத்து நான் வ்ளாக் பண்ண மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியல, பெண்கள்லாம் இருக்கிறாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பூச்சி பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுக்குற ஒரு சிறப்பு பரிசுனே சொல்லலாங்க. மெயினாக வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான பொருட்கள் தாங்க வைப்பாங்க. ஸ்டவ், கூலர் பாக்ஸு, ஹாட் பாக்ஸு, குக்கரு, மெலமெண்ட் செட்ஸு, இந்த மாதிரி தான் எல்லாமே வைப்பாங்க. குறிப்பாக மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து இறைவனை வணங்குறதுக்காக திருக்குறானும் பெண்ணுக்கு தொழுகைக்கான தாவானியும் சேர்த்து வைப்பாங்க. இது தொழுகைக்கான சல்லா விரிப்பு, அதாவது ஜானி மாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கான ஆடை வகைகள், குர்த்தா, சாரீஸ், அப்புறம் சோப்பு, சீப்பு, ஷாம்பு, டியோடன்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், செப்பல்ஸ், உரளவு உலக்கா, சட்டி, புட்டி, பாத்திரம், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தாங்க பூச்சப்பில் வைப்பாங்க. இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் மக்களே, செம டயர்டாக இருக்குது, எடுத்து வீடியோ ஷூட் பண்ணியே டயர்டாயிட்டோம். சீரு, பூச்சப்பு எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். செம டயர்டாக இருக்குது, நடந்தான் வீட்டுக்கு போகிறோம். போகிற வழியில் வந்து நம்ம பேட்டர்ன் சாய்ஸில் வந்து கடையை அடைச்சி போட்டு ஏசி போட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் உள்ளே வந்து ஏசியில் குளிர் காஞ்சிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். உண்மையிலே ஒரு மன நிம்மதியாக இருக்கும். உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் மொபைல் கேஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற கேஸையும் கிளியர் பண்ணி விட்டுரும். ஏன்னா அந்த மாதிரி நல்லா மன நிம்மதியாக இருக்கும். அதனால் இங்கே வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நாளைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடுப்பெல்லாம் கொடுக்குறாங்க. உடுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு போகிற கோட்டு, சூட்டு, அதுக்கப்புறம் சந்தனம், மருதாணி, நெய், இதெல்லாம் ஒரு சடங்காக வச்சு கொடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கு உண்மையிலே செமையாக இருக்கும். அதையும் நம்ம இந்த கல்யாண சீரீஸில் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பதிலாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு காலையில் உடுப்பு ஃபங்க்ஷன் உங்களை சந்திக்கிறேன். நல்லது தான், திஸ் இஸ் எம்எஸ்எல். பை பை.